ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம கோழிங்களை பார்க்கலாங்க. நம்ம கோழி சேவல் வளர்த்திட்ருக்கோம். இதுதான் இந்த கிளிமூக்குங்க, கிளிமூக்கு சேவலுங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கூண்டுலாம் அடித்து வச்சுருக்கேன், அதனால் வால் எல்லாம் இன்னும் உடஞ்சி போச்சு. அதுதான் வால் இதுக்கு இல்லை. எனது நல்ல சேவல், ஒரு 3 கிலோ 3.5 கிலோ வருதுங்க இந்த சேவல். இது நம்ம சின்ன குஞ்சே இருக்கும்போது வாங்கினது, ஜோடி 500 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுக்கு தீவனம் பார்த்திங்களா, கடையில் விற்கிற தீவனமே வாங்கி போட்டால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறமேல் நம்ம ஆரியம், கம்பு, சோளம் இது மாதிரி நம்ம கலந்து போட்டால் போதும், கோதுமை இது மாதிரி. பார்த்திங்களா, நம்மகிட்ட இப்போ இந்த 2 சேவல் இருக்குது. பார்த்திங்களா, அங்கே ஒரு சேவல் இருக்குது, கிளிமுக்கு சேவல் இருக்குது. இப்போ 4-5 பொட்டக்கோழிங்க இருக்குங்க. அதாவது நமக்கு ஒரு சேவல் போதும், இந்த 5 பொட்டக்கோழிக்கும் 1 சேவல் போதும். இதில் எல்லாமே நமக்கு முட்டையிட்ட ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது. இப்போ ஆல்ரெடி முட்டை இட்டு இருக்குது, குஞ்சு பறிச்சிருக்கு. வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இதுதாங்க இப்போ தான் திறந்து விட்டது. சொன்னீங்களா இது எல்லாமே குஞ்சு பறிச்சதுங்க. இது எல்லாமே இப்போ அந்த சேவல் குஞ்சு பறிச்சது, ஒரு 20 கோழி குஞ்சு இருக்குதுங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600-700 ரூபாய்க்கு போகும் இது. ஸோ இதுதான் பார்த்தீங்களாங்க, இதுதான் கட்டு சேவலுக்கு நம்ம வளர்த்தலாங்க. இது மாதிரி சேவல் இப்போ, ஆனால் இப்போ சொன்னாங்க இது வந்து தெரியாது, கொஞ்சம் டைம் ஆகும், 2-3 மாதம் ஆகும். சின்ன குஞ்சில் இது சேவலாக பொட்டக்கூடியன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் நாள் ஆனால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு 4 மாதம் போனால் தான் நமக்கு அது சேவலை நின்று நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இது 3 மாதத்து குஞ்சு, 1/2 கிலோ வரும். இது வந்து 1 மாதத்து குஞ்சுங்க. அது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அது துரத்ததை பாருங்க, இது வந்து ஒரு 1 மாதத்து குஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா 4 கோழி குஞ்சு தான் வாங்கினது. அதுலேருந்து நம்ம இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டோங்க. 4 சேவல் ஒன்று வாங்கினோம். இது எல்லாமே அந்த கோழிங்கெல்லாம் குஞ்சு போக்கு வச்சது தான் இதெல்லாம். ஸோ கோழியில் நல்ல லாபம் இருக்குது. வீட்டிலேருந்து வளர்த்துறவங்க வளர்த்தலாம், பார்ட் டைம் ஜாப்பாகவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் கோழியை நீங்கள் வாங்கி வளர்த்துங்க, நல்ல பிஸ்னஸ்ஸுங்க. பார்ட் டைமாக பண்ணுறீங்க பண்ணால் இது எல்லாமே கட்டு சேவல் தாங்க. இது எல்லாமே கட்டு சேவல், இதுபட்ட கோழி. இதெல்லாம் சொன்னது இல்லைங்களா, கடையில் வாங்கினேன். இதுதான் பெட்ட கோழிங்க, தூக்க முடியல, உங்களுக்கு வீட்டாக இருக்கு. சிப்பிட்டு துரத்தாது, விட்டுரு துரத்த வேணாம் விட்டுரு. இது கடையில் விற்கிற தீவனம், இதான் பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிற தீவனங்க. அதை விட்டு அவனை விட்டு
ஓகே பாஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.